உலகம் இன்றில் அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையினுடைய செய்தியை பார்க்கலாம். சிக்காகோவில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு, அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த கட்சிக்கு. சவாலாக இருக்கக்கூடிய மாகாணங்களில் கூட அந்த கட்சிக்கு ஆதரவு வந்து பெருகி இருக்கிறது, அந்த சர்வே எல்லாம் நிரூபிக்குது அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. ஜனநாயக கட்சியினுடைய அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் மீது கட்சி சாராத இன்னும் முடிவெடுக்காத வாக்காளர்கள் கூட ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த கட்சிக்கு சாதகமான ஒரு செய்தியை வந்து வாஷிங்டன் போஸ்ட் வந்து தெரிவித்திருக்கிறது. அடுத்து வந்து இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய தி கார்டியன் பத்திரிகை, அதில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, டிமென்ஷியா வரும் அபாயத்தை முன்பே அறிவதற்கு அறிவியலாளர்கள்லாம் ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த உள்ளனர் அப்படின்ற ஒரு செய்தி. இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 1,600,000 மூளை ஸ்கேன்களை பகுப்பாய்வு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன முக்கியமான அம்சம்னா, கதிரியக்க நிபுணர்கள் ஒரு நோயாளிக்கு வந்து டிமென்ஷியா வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான கருவிகளை உண்டாக்குவதற்கான ஆய்வு இது அப்படின்னு ரொம்ப முக்கியம். இந்த டிமென்ஷியா சார்ந்த இந்த ஆய்வுலக பயணத்தில் இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.